ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு பதில் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறியா? இந்த மெசேஜ் உனக்காக தான். இயேசப்பாவுடைய பார்வை என் மேலே படும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும், என் நிலைமைகள் மாறும், என் குறைவுகள் நீங்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறியா? இந்த மெசேஜ் உனக்காக தான். ரொம்ப நாளாக என் உடல் சுகத்துக்காக, என் வீட்டில் இருக்கிறவங்க உடல் சுகத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மெசேஜ் உனக்காக தான். என் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கும், பிரச்சனைகள் மாறும்னு இயேசப்பாக்காக காத்திருக்கிறியா? இந்த மெசேஜ் உனக்காக தான். வேலைக்காக, படிப்புக்காக, பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியா? இந்த மெசேஜ் உனக்காக தான், உனக்காக மட்டும்தான். இயேசப்பாட்ட இருந்து எப்போ என் ஜெபத்தினுடைய பதில் வரும், நான் கேட்டுக்கொண்ட ஜெபங்கள் எப்போ என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு காத்துக்கிட்டு இருக்கிறியா? இந்த மெசேஜ் உனக்காக மட்டும்தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசப்பா அநேக முறை நம்மளை அவருடைய கிருபையால் விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார். உனக்காக நான் இருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கையும் தர்றாரு இயேசப்பா. நமக்கு வார்த்தைகள் மூலமா, ஜபங்கள் மூலமா, வசனங்கள் மூலமா அநேக வாக்கு தத்தங்களை தர்றாரு. அந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு அதுக்காக நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சொந்த வாழ்க்கையில், நம்முடைய பர்சனல் லைஃப்பில் அநேக தேவைகளுக்காக நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஏன் ஜெபம் பண்ணுறோம், ஏன் நம்முடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம்? ஏன்னா நம்மளால் முடியாத காரியங்களை நமக்கு இயேசப்பா செய்து தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம அவரை நம்புகிறோம், அதனால தான் நம்ம அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், அதனால தான் நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட கேட்குறோம். நம்ம அவரை முழுமையாக நம்புறதுனால தான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய தேவைகளை எல்லாம் கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, நான் கேட்டுக்கொண்ட ஜெபம் எப்போ நிறைவேறும், எப்போ அது என் வாழ்க்கையில் நிறைவேறும், எப்போ அது எனக்கு கிடைக்கும். 100% அதுக்காக இயேசப்பாவை நம்புகிறோம், 100% அதுக்காக இயேசப்பாவை விசுவாசிக்கிறோம். ஆனாலும் நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது, மாதங்கள் போகுது, வருடங்கள் போகுது, ஏன் என் வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேறலை, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே கிடைக்கலை அப்படின்னு இன்னும் எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க? நான் நம்பிக்கையோட ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், நான் பொருத்தனைகளை ஏறெடுத்து ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் வரலைங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஏன் என்ன எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலன்னா பைபிள் சொல்லுது. யாக்கோபு 2:14, என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? யாக்கோபு 2:17, அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். யாக்கோபு 2:20, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? யாக்கோபு 2:26, அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. அதாவது இந்த வசனங்கள் மூலமாக இயேசப்பா நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீ உன் வாழ்க்கையில் கிரியைகள் இல்லாமல் ஜெபம் பண்ணுறியா, அந்த ஜெபம் வெறும் வேஸ்ட்டு, அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. உன் வாழ்க்கையில் கிரியைகள் இல்லாமல் நீ மணிக்கூர் கணக்காக ஜெபம் பண்ணுறியா, அந்த ஜெபம் வேஸ்ட்டு, வெறும் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். கிரியைகள் இல்லாமல் ஜெபம் பண்ணுறது கேட்குறது வெறும் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமம். கிரியைகள் இல்லாமல் அவரை ஆராதிக்கிறது, உயர்த்துறது வெறும் நேரத்தை வீணடிக்கிறதுக்கு சமம், வெறும் வேஸ்ட் ஆஃப் டைம். நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் இல்லாமல் ஜெபம் பண்ணுறது, ஆராதிக்கிறது வெறும் நேரத்தை வீணடிக்கிறது. அந்த ஜெபமும் அந்த ஆராதனையும் அதே இடத்துல அப்படியே காத்தோட போயிடும். நீ கிரியைகள் இல்லாமல் ஜெபம் பண்ணாலும் ஆராதிச்சாலும் அவருடைய காதுக்கு அது கேட்க போகிறதில்ல. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இயேசப்பா சொன்ன கிரியைகள் இல்லை. என்ன கிரியைகள் நம்மகிட்ட இல்லை? இயேசப்பா எல்லாரையும் நேசிக்க சொல்கிறாரு, ஆனால் நம்மளால் நம்ம சொந்த சகோதரனை, சகோதரியை கூட நம்மளால் நேசிக்க முடியலை. தன்னைத்தானே நேசிக்கிறது போல பிறரையும் நேசிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்மளால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையே ஒழுங்காக நேசிக்க முடியலைனா வெளியே இருக்கிறவங்களை எங்கே நேசிக்க போகிறோம்? ஆண்டவரை எங்கே நேசிக்க போகிறோம்? பாவம் செய்யாத, பாவத்தை விட்டு விலகி ஓடுன்னு அநேக முறை நமக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் நம்ம பாவத்தை விடாமல் அனுதினமும் பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய பார்வைக்கு சின்ன பாவம், பெரிய பாவம்னு எதுவுமே கிடையாது. வெறும் பாவம் பாவம் தான் சொல்கிறாரு. விபச்சாரம் செய்தவனும் பாவிதான், அந்த விபச்சாரத்தை பற்றி யோசித்தவனும் பாவிதான்.
நம்முடைய பார்வைக்கு நம்ம செய்கிற பாவங்கள் சின்னது பெருசு அப்படி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம செய்கிற எல்லாமே ஒரே பாவம்தான். எல்லாரையும் ஒரே போல தான் ஆண்டவர் பார்க்குறாரு. பைபிளில் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் ஒளி வந்தது எழும்பி பிரகாசின்னு வசனங்கள் நமக்கு வந்தால் உடனே சந்தோஷப்படுறோம். ஆசீர்வாதமான வார்த்தைகள் வந்துட்டா உடனே சந்தோஷப்படுறோம். அதே பைபிளில் உன் வாழ்க்கை சரியில்லை, உன் வாழ்க்கையை மாத்தினியதும் வசனம் வந்துட்டா அதை அன்னையோட மறந்துட்டு அப்படியே போயிடுறோம். நம்முடைய இயேசப்பா அவருடைய வார்த்தையெல்லாம் ஒரு பைபிளாட்டு நமக்கு தந்திருக்காரு. அதில் இருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டும் நமக்கு இல்லை, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு தான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா நம்ம கேட்கிற ஜபங்கள் கேட்கப்படணும்னா நம்ம ஆராதிக்கிற ஆராதனைகள் கேட்கப்படணும்னா முதல்ல நம்ம புறக்கணிக்கிற கண்டுக்காமல் விடுற வசனங்களை தான் ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கணும். முதல்ல அதுக்கு தான் கடைப்பிடிக்கணும். தன்னைத்தானே நேசிக்கிறது போல எல்லாரையும் நேசி, எல்லார் மீதும் அன்பு செலுத்து, எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு. விபச்சாரம் செய்யாத, விபச்சாரத்தை பற்றி உன் மைண்டில் கூட யோசித்து கூட பார்க்காத, தவறானவைகளை சிந்திக்காத, பொய் சொல்லாத, பொய் சாட்சி சொல்லாத, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தாத, அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசாத. இயேசப்பா பைபிளில் சொல்லிட்டாரு, என்னுடைய வாசல் இடுக்கமாக தான் இருக்கும்னு. நரகத்துக்கு போகிற வாசல் ரொம்ப பெருசாக இருக்கும், என்ன வேணாலும் பண்ணி எப்படி வேணாலும் இருவான் விருப்பம். ஆனாலும் அவருடைய ஒரு பிள்ளைங்களும் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் அவரே அவரை சிலுவையில் கொடுத்து அவருடைய இரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மளை மீட்டெடுத்தாரு. எவ்வளவோ பாவிகளாக இருந்தோம், நம்மளை பற்றி தான் நமக்கு தான் தெரியுமே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அதெல்லாம் பார்க்காம அவருடைய கிருபையினால் என்ன நம்மளை நிற்க வச்சிருக்கார, என்ன நம்மளை நடத்துகிறார, என்ன நம்மளை தேய்ச்சிறார. எவ்வளோதான் நம்ம பாவியாக இருந்தாலும் என்ன நம்முடைய கை அவர் விடலையே, நம்ம கெட்டு போயிடக்கூடாதுன்னு என்ன நம்மளை கைவிடாமல் நடத்துகிறார. அவர் நம்மகிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான், அவர் நம்மகிட்ட சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். நாம் பைபிளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடைப்பிடி, நாம் பைபிளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் கடைப்பிடி. அதையெல்லாம் நீ கடைப்பிடிச்சா தான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் என்னால் செய்ய முடியும். பாவத்தை செஞ்சுட்டு வசனங்கள் படி நடக்காமல் அவர்கிட்ட ஜபங்களை ஏறெடுத்தா எப்படி அவருக்கு கேட்கும்? நம்ம பாவியாக இருந்தாலும், அழுக்கும் தூசியும் குப்பையும் கழுதையாக இருந்தாலும் நம்மளை கைவிடாமல் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்து மறுபடியும் நம்மளை சாத்தான்கிட்டருந்து பாவத்திலிருந்து தூக்கி கழுவி மறுபடியும் அவருடைய வழிக்கு கொண்டு வர்றாரு. ஆனாலும் நம்ம மறுபடியும் பாவத்தை செஞ்சுக்கிட்டு அதே வழிக்கு மறுபடியும் போயிடுறோம். அதுக்கப்புறம் சொல்கிறோம், என்னுடைய ஜபம் கேட்கவே படலை, நான் கேட்குற எந்த ஜபமுமே கேட்கப்படலை, ஆண்டவர் இருக்காரா, ஆண்டவர் இருக்காரான்னு தேடுறோம். நம்ம கேட்கிற ஜபங்கள் கேட்கப்படணும்னா, நமக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னா, நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா, நம்முடைய நிலைமை மாறணும்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை திருத்துறதுக்கு தந்த வசனங்களையும் நம்ம கடைப்பிடிக்கணும். வசனங்கள் படி நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைப்பிடிச்சு, ஆண்டவருடைய வசனங்களை கடைப்பிடிச்சு, ஆண்டவர் சொன்ன கிரியைகளை கடைப்பிடிச்சு, ஆண்டவர் கையில் நம்மளை ஒப்பு கொடுத்து இயேசப்பா நமக்கு காட்டுற வழியை கடைப்பிடிச்சு நடந்து போனோம்னா, பைபிளில் நம்ம படித்த கேட்ட ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ணு முன்னாடியே நிறைவேறத நம்முடைய கண்கள் காணும், நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய கண்கள் காணும். அதனால சும்மா ஜெபம் பண்ணாமல் அவருடைய கிரியைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோம். அதை மட்டும் கடைப்பிடிச்சு ஜெபம் பண்ணோம்னா, ஆராதித்தோம்னா இயேசப்பாவே இறங்கி வந்துடுவார். அப்படியே பரலோகத்தினுடைய மகிமை நம்ம மேலே இறங்கும். பரலோகத்தினுடைய அந்த பிரசன்னம், இயேசப்பாவுடைய பிரசன்னம் நம்ம மேலே இறங்கும். இயேசப்பாவினுடைய பிரசன்னத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செஞ்சோம்னா எதை தொட்டாலும் வெற்றி தான். ஆப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்ட்டு எத்தனையோ நாமங்களை பைபிளில் படைச்சிருக்கோம். அதே போலவே நம்முடைய ஆண்டவராட்டும் அவர் வருவார். தாவீதை பார்த்து தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்ட்டு ஆண்டவரே சொல்கிறாரு.
அதே போல எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு, ஏசப்பா நம்மளை பார்த்து இவன் என் இருதயத்துக்கு ஏச்சவன், இவள் என் இருதயத்துக்கு ஏச்சவள்னு சொல்லணும்னு. Oh my God, அந்த ஃபீலிங்கே வேற. அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இதுவரை எப்படி எல்லாமோ இருந்துட்டோம், என்னதெல்லாமோ பண்ணிட்டோம், ஆனா இனிமேல் இன்னிலிருந்து இந்த செகண்ட்ல இருந்து லெட்ஸ் ஃபாலோ த ஜீசஸ் வே, வாங்க சேர்ந்து இயேசப்பாவுனுடைய வழியை பின்பற்றலாம். இயேசப்பாவின் அன்பு எல்லாரிடத்திலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.